பாளையர்கள் நம்முடைய காளை வளர்ப்பு உரிமையாளர்களுடைய சார்பில், ஜல்லிக்கட்டு பேரவையுடைய சார்பில், எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில், எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு துணை நின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பில் இந்த தீர்ப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு என்பது நிச்சயமாக வந்து விவசாயம் சார்ந்த, பொங்கல் பண்டிகை சார்ந்த, கடவுள் சார்ந்த, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக 5000 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற்று வந்தது. 2011 தான் மத்தியில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபொழுது, ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது, திமுகவும் அப்போ கூட்டணியாக இருந்தபொழுது தான் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, குரங்கோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு காளை, ஏன்னா நாங்கள்லாம் குழந்தை போல் வளர்க்கக்கூடிய அந்த காளையையும் இவங்க வந்து அந்த பட்டியலில் சேர்த்து, காட்டுமிராண்டி பட்டியலில் அந்த காட்டு விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான், காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான் இதற்கு தடை வந்தது. அதற்கு பின்னால் தன்னெழுச்சியாக, உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நம்ம மெரினா பீச்சில் போராட்டமெல்லாம் எல்லோருமாக சேர்ந்து நடத்தி, அதன் விளைவாக அதிமுக அரசு அன்றைக்கு வந்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து உடனடியாக அதிமுக அரசு சார்பில் அவசர சட்டம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு, முதன் முதலாக ஜல்லிக்கட்டு 3 ஆண்டுகளுக்கு பின்னாக நடைபெற்று தொடர்ந்து இப்போ நடைபெற்று வந்திருக்குது. இப்போ திடீரென்று கியூபா போன்ற, அதாவது வெளிநாட்டில் வந்து இங்கிலாந்து, யூரோப் போன்ற நாடுகள்லாம் பல்வேறு அமைப்புகளை வச்சுட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும், இதில் நிறைய ஆபத்து ஏற்படுது என்று கியூபா போன்ற இந்த விலங்கின அமைப்புகளெல்லாம் போராடி இது விவாதத்திற்கு வந்துவிட்டது. அதற்கு பின்னாலே நாங்கள் ஜல்லிக்கட்டு பேரவையுடைய சார்பில் நாங்களெல்லாம் மரியாதைக்குரிய அந்த எடப்பாடியை சந்தித்தோம். உடனே மத்திய பாரத பிரதமருக்கு அவங்க தொடர்பு கொண்டு இது அழுத்தம் தர வேண்டினார்கள். மத்திய நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க நிர்மலா சீதாராமனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மத்திய இணையமைச்சர், கால்நடை இணையமைச்சர் முருகன் அவர்களை சந்திப்பதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேரம் வாங்கி கொடுத்து, நான் 3 முறை புதுடெல்லிக்கு அதிமுக சார்பில், அண்ணன் எடப்பாடியார் சார்பில் 3 முறை புதுடெல்லிக்கு சென்று அங்கே மத்திய அமைச்சரை எல்லாம் சந்தித்து, விலங்கின நலவாரியத்தை சந்தித்து, முதல் முறையாக இந்த வழக்கில் தமிழகத்தினுடைய சார்பில், அதிமுக சார்பில் அழுத்தம் கொடுத்திருப்பதில் மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்தது மட்டுமல்ல, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா விலங்கின நலவாரியமும் முதன் முதலாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது. அதன் காரணமாக நாங்கள் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது. புதுக்கோட்டை மட்டுமல்ல, தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதே போல் திண்டுக்கல், குறிப்பாக வந்து மதுரை அலங்காநல்லூர் போன்ற ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு சிவகங்கை மாவட்டம், இப்படி சேலம், தருமபுரி வரைக்கும் இப்போ எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. ஸோ எந்த அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தின் சார்பாக அண்ணனுடைய, அண்ணன் எடப்பாடியருடைய ஆலோசனை பெற்று இடையீட்டு மனு, இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் போட்டோம். அதில் எங்களுடைய மூத்த வழங்கர் தான் அதிக நேரம் பேசினார். இந்த இடையீட்டு மனுவில் அதிமுக சார்பில் எங்களுடைய சார்பில் போடப்பட்ட வழக்கறிஞர் தான் ஜெயந்த் முத்துராஜ் அவர்கள், அதே போல் பேரவையின் சார்பில் போடப்பட்ட நீதியரசர் நாகமுத்து அவர்கள்லாம் கடுமையான வாதங்களை, தமிழர்களுடைய உணர்வுகளை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, நிலைப்பாட்டை அழுத்தமாக வாதிட்டாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தமிழருடைய உணர்வு தெரியாது என்று வாதிட்டார்கள். நீங்கள்லாம் அது யூடியூப்பில், அதில் இன்றைக்கு வரைக்கும் அது லைவில் இருக்குது, லைவில் அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆக இது ஒரு மகத்தான வெற்றி. இந்த வெற்றிக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும், அதே போல் நிதியமைச்சர் அவர்களுக்கும், கால்நடை துறை அமைச்சர் மற்றும் இணையமைச்சர் அவர்களுக்கும், எங்களுக்கு எல்லா காலத்திலும் அன்றும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில், ஏன்னா எல்லா நிலைப்பாட்டிலையும் ஒரே நிலைப்பாடை கொண்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, இதில் வழக்கறிஞர்களுக்கும், வாதிட்டவர்களுக்கும், ஜல்லிக்கட்டு ஆர்வலுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, நம்ம முதல்ல மகிழ்ச்சியான விஷயம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை என்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே இதில் விதிமுறை, ஒரு காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரே நேரத்தில் 10 மாடுகள்லாம் அவிழ்த்து விடப்பட்டது. இப்போ வந்து அது ஒரு நிதி உச்சநீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்டு, நெறிமுறைகள் வழங்கப்பட்டு, ஒரு சேஃப் கேமாக, பாதுகாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வந்து உங்களுக்கு இதை கல்ச்சுரல் ஆக்ட், அம்மா புரட்சித் தலைவி அம்மா தான் இதை அழுத்தம் கொடுத்தனால தான் அங்கே மத்திய அரசு வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதனால் இனிமேல் அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட கேமாக நடைபெறும், பின்பற்றலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அது ஏன்னா நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான கேம் தான், அதனால் கடுமையான விதிமுறைகள் இருந்தாலும் அதை பின்பற்றுவதற்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய நாங்களோ, காளை வளர்க்கக்கூடிய நாங்கள், வீரர்கள் எல்லாருமே அதில் தயாராக இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இனி இந்த தீர்ப்புக்கு பிறகாவது இந்த ஆன்லைன் டோக்கன்லாம் ரத்து செஞ்சு, மிக கடுமையான உச்சநீதிமன்றத்தில் வகுக்கப்பட்ட நிதிமுறைகளை தவிர
கூடுதலாக விழா நடத்துவதற்கு கடுமையான நெருக்கடி. இப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அது மாதிரியான கொஞ்சம் கடுமையான விதிமுறைகள்லாம் போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிகளை இனிமேலாவது தவிர்க்கணும். நான் பலமுறை கால்நடைத்துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் இது கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். இனியாவது இதை வந்து உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு சாசன அமர்வுடைய தீர்ப்புக்கு பின்னதாகவே இனி வந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் இதை வந்து ஒரு தொடர் விழாவாக, கலாச்சார விழாவாக, தமிழர் விழாவாக, பண்பாட்டு விழாவாக, மரபு சார்ந்த விழாவாக நடக்கணுன்றதை கோரிக்கை வைக்கிறோம். அதிமுகவுடைய அரசு, அதிமுக அரசுடைய சார்பில் மெரினாவில் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் உருவானது உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான பேர் தொடர்ந்து பல நாட்கள் அங்கே போராடினாங்க தண்ணி இல்லாத அளவுக்கு. அதை உணர்ந்து கொண்ட அன்றைய அதிமுகவுடைய எங்களுடைய அதிமுக அரசாங்கம், அம்மா ஆட்சி தானே அது, அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த அரசாங்கத்துடைய சார்பில் சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் நம்ம வந்து அங்கே மத்திய அரசு கொண்டு போய் உடனே பிரைம் மினிஸ்டருக்கு பேசி 24 மணி நேரத்தில் நமக்கு ஆர்டர் வந்தது. அதனால் போராடியவர்களுக்கும் வெற்றி. இப்போ அப்படி பார்த்தா இந்த இன்றைக்கு மத்திய அரசு முழுமையான நிலைப்பாட்டு எடுத்தது, மத்திய அரசுக்கு வெற்றி. மிக சிறப்பான விலங்கின நலவாரியம் ஒரு நல்ல நிலைப்பாட்டு எடுத்தது, அவர்களுக்கு வெற்றி. போர் மக்களுக்கு வெற்றி, ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவருக்கு வெற்றி. அதனால் இல்லை இல்லை என்னென்ன இல்லை என்னென்ன எல்லை அதாங்க, நீங்கள் வேறு தனிப்பட்ட உங்களுக்கு என்ன என்ன ஆன்சர் வேணும்னு சொல்லுங்கள். வாட் யூ எக்ஸ்பெக்ட் பொதுவா வந்து இது வந்து இந்திய அளவில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதுல எல்லா மாநில அரசும் இதுல இம்ப்ளீட் ஆனாங்க. மகாராஷ்டிரா இம்ப்ளீட் ஆனாங்க. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற நான் போய் இங்கே உச்சநீதிமன்றத்தில் உட்காந்துருக்கிறப்ப மகாராஷ்டிரா உள்ள சட்டமன்ற உறுப்பினர் என்னோடு உட்காந்துருந்தாங்க. அவங்களாம் மாடு வளர்க்குறாங்க. அதே போல் நம்ம எருது விடும் விழா நடக்குது, கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லா மாநில அரசுகளும் செஞ்சாங்க. எல்லோரும் வழக்க வழக்க நடத்தினாலும் இது ஜல்லிக்கட்டு வழக்கில் எங்களுடைய வாழ்க்கை என்று போராடினோம் நாங்கள். அதற்கு துணை நின்றவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு சட்ட அமைச்சர் போயிருக்காருன்னா இன்றைக்கி தீர்ப்பு ஒட்டி போயிருக்காரு. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக கடும் குளிரில் வந்து நானும் அண்ணன் பிஆர் போன்றவர்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆலோசனை பேரில் அங்கே போய் நாங்கள் இருந்தோம், தொடர்ந்து நம்ம இருந்தோம். அதனால் வந்து நல்ல விஷயம், இந்த வெற்றியை நிச்சயமாக கொண்டாடக்கூடாது. எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும். அன்னைக்கு தடை போட்டதே காங்கிரஸ் அரசாங்கம் தானே. இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது பாருங்கள், ஜெயராம் ரமேஷ் வந்து இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டு என்று அவர் வர்ணித்தார். அன்றைக்கி ஏன் தட்டி கேட்கல, இதுதான் எங்களுடைய கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வரவேற்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே வரலாம், வளங்கனூர் ஜல்லிக்கிட்ட பார்க்கலாம். அவங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் விதிக்கப்படுகின்ற நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஜல்லிக்கட்டு விழாவை மிக சிறப்பாக, தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஜல்லிக்கட்டை வந்து தொடங்கி வைத்தார் என்று சொன்னால் அலங்காநல்லூரில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதன் முதலாக ஜல்லிக்கட்டை வந்து தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் விராலிமலை ஜல்லிக்கட்டில் இப்போ அண்ணன் இந்த காமராஜன் வந்தாங்க, அண்ணன் ஓஎஸ் மணின்னு வந்தாங்க, அங்கே வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஜல்லிக்கட்டை வந்து தொடங்கி வச்சாங்க. அதனால் எல்லா காலத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. நல்ல விஷயம் தான், நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமாம், இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ண ஊரில் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அதனால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் தான் அதை நாங்கள் விரிவாக்கம் செய்ய முடியுன்ற தொடர்ந்து அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இனிமேல் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் தடை இல்லை என்று வந்த காரணத்தினால் இனிமேல் எந்தெந்த ஊர்லாம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு எல்லாம் ஆர்வப்படுறாங்களோ அவங்கள விழா குழுவினரை கசக்காமல், நெருக்காமல், அவங்கள டைட் பண்ணாமல் அவங்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கணும். மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு அரசாங்கம் துணை நிற்க வேண்டியது கடமை. அது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் துணை நிற்காமல் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் கோரிக்கை. நன்றி, தேங்க்யூ.